யாத்திரையின் ஆகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம், யாத்திரையின் ஆகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். அமலேக்கியர் வந்து ரெவிதிமிலே இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊரும் என்பவனும் மலையில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதுமேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது மோசே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு அமலேக்கின் கை கர்த்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றார் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த 8 மாதம் முடிந்த தேவரே, 9வது மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராக இருந்திரியா. எங்கள் குடும்பத்துள்ள ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராக இருந்திரியா. இரத்தனை மகத்தானவரையா. கர்த்துடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்களுக்குள் ஓடி சுகமாக இருக்கிறான வேத வசனம் எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறின தயவுக்கு நான் செலுத்தோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேவரீட பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக வேண்டுகிறையா. வந்த மக்கள் ஒவ்வொருவரும் எங்கடுத்தாவ தேவரி தாமே ஆண்டுகொள்ளும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, பரிபூரமான சித்தம் நிறைவேற்றும். ஆண்டவரே, வாசித்தபடி வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டி தந்துள்ளபடியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்துடைய மகா பரிசுத்தமாக உட்காரலாம். கர்த்துடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமுண்டாட்டம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாக என்னோட செய்தி முடிச்சுட்டு போகிறேன். பொதுவாக ஒரு வேத வசனம் இல்லாமல் எந்த ஆராதனையும் முழுமை பெறாது என்ற திருக்கு தரிசியான சொன்னது போலவே ஒரு வேத வசனத்தோடு தான் நம்ம இந்த 1வது தேதி கூட்டத்தை நம்ம முடிக்கப் போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலை தாண்டினார்கள். தேவன் பலத்த கரத்தோடு ஓங்கிய புயத்தோடு கூட அந்த காரியத்தை செய்தார். செங்கடலை தாண்டின பிறகு அவருடைய சத்துருக்களை தேவன் முற்றிலுமாக முறியடித்தார். பார்வோனையும் அவருடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அவர் கவிழ்த்து போட்டார். பிறகு அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தண்ணீர் தேடி பார்க்குறாங்க. தண்ணீர் அவனுக்கு குடிக்க முடியாத கசப்பாக இருந்தது. தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்ட பிறகு கசப்பான அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. பிறகு அங்கே அந்த தண்ணீரை குடித்தாங்க. திரும்ப அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 12 நீரூற்றுக்களை பார்த்தாங்க. 12 கோத்திரம் தேவனாகிய கர்த்தர் 12 நீரூற்றுகளை வச்சிருந்தார். அங்கே பேரிச்ச மரங்களை பார்த்தாங்க. இப்படியாக அவனுடைய பிரயாணங்கள் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ரெவிதீம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வராங்க. இவங்களுடைய நோக்கம் கானானுக்குள்ளாக போகிறது. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த சமயத்தில் இவங்க இன்னும் பெரிய ஆயத்தம் கிடையாது. அங்கேருந்து புறப்பட்டு வெளியே வந்தால் போதும். அப்படி தான் புறப்பட்டு வந்தாங்க. கடைசியாக பார்வோன் அவனை துரத்தி விட ஆரம்பிச்சான். நீங்கள் போனால் போதும். அப்படி துரத்தி விடுகிற நேரத்தில் அவங்க இருந்த பொருட்களையா கட்டிக்கிட்டு பிள்ளைகளாக தூக்கிட்டு வயசானவங்களாம் தூக்கிட்டு செங்கடலை தாண்டி எப்படியாக மோசே பாலம் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொண்டு போகப்படாது. எங்கே இருக்குது தெரியாது. எந்த விதமான நிச்சயம் இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசியுடைய வார்த்தைக்கு கீழே இருந்தாங்க. அதை தான் இங்க பார்க்கணும். அந்த தீர்க்க தரிசி தேவனால் அனுப்பப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு மகத்தான தீர்க்க தரிசியாக இருந்தபடியினால ஜனங்க தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலிருந்து கடந்த வாரத்தில் சொன்னது போல தேவன் அந்த ஜனத்தை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்.
தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தேவன் கசப்பை மதுரமாய் மாற்றினார். இன்னைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்னைக்கும் அதே மாறாத தேவனாக இருக்கிறார். இப்போது பல அடையாளங்களோடு கூட புறப்பட்டு வர்றாங்க. ரெவிதிமில வந்தவன பிறகு அமெலேக்கிற அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஜனத்துக்கு யுத்தம்னா ஏதாச்சும் தெரியுமானா, இவங்க வாழ்க்கையில் யுத்தம் கிடையாது. ஏறக்குறைய பல வருஷமாக அடிமைகளாக இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் இந்த மக்களை அடித்தானா வாய் திறந்து கேட்கக்கூடாது, ஏன் அடிக்கிற கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவன் அவளை கொன்று போடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதனால் அவன் என்ன தான் அவனை அடித்தாலும் கூட வாயை திறந்து பேசணும், அவங்க அடிமை. அப்படி ஏறக்குறைய ஒரு 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. யாரையும் எதிர்த்து பேச முடியாது, யாரையும் எதிர்க்க முடியாமல் ஜனங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த வளர்க்கப்பட்ட பழக்கி வைக்கப்பட்ட ஜனங்க. இப்போ முதல் முதலாக தேவனுடைய அற்புதங்களையெல்லாம் பார்த்து புறப்பட்டு வருகிற நேரத்தில் அமலேக்கு இந்த ஜனத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான். இவங்க யுத்தம் பண்ணுகிற மக்கள் கிடையாது, கையில் ஆயுதம் கிடையாது, எதுவும் கிடையாது. யுத்தத்துக்கு வந்து நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு போர் பயிற்சி கிடையாது, சண்டை எப்படி போடணும்னு தெரியாது. ஒரு ராஜாவுக்கு கீழே இருந்தாங்கன்னா சண்டை போட தெரியும், இவங்களுக்கு எதுவும் தெரியாது. திடீரென்று நடக்குது இந்த விஷயமெல்லாம், அவங்க நினச்சி பார்க்கவே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒரு பெரிய படையோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட அந்த ஜனத்தை எதிர்க்கிறான். என்ன செய்யணும்? மோசே பார்த்தா இந்த ஜனத்துக்கு யுத்தம் தெரியாது. யோசுவாவை கூப்பிட்டார், இந்த யுத்தத்தை நீ நடத்து, நான் தேவனுடைய கோளோடு கூட மலைக்கு மேலே இருப்பேன். தேவனுடைய கோளா? அந்த கோல் பல வருஷமாக மோசையுடைய கரத்தில் இருந்த ஒரு சாதாரணமான வளைந்த ஒரு மேய்ப்பர் வச்சிருக்கிறதான ஒரு கோல் தான். ஆனால் வேதாகமத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது கர்த்துடைய கோல், கர்த்துடைய கோல், கர்த்துடைய கோல் பார்த்துட்டு இருப்போம். அது மோசே உபயோகப்படுத்துகிற ஒரு கோல் தான். ஒரு முறை தேவனாகிய கர்த்தர் அந்த கோலை கீழே போட சொன்னார். மோசே அதை கீழே போட ஆரம்பித்தார். அது சர்பமாய் மாறிற்று. அந்த நாள் முதற்கொண்டு அது தேவனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சொந்தமான நம்முடைய சுய எண்ணங்கள், சுய சிந்தை, இந்த சுய காரியமெல்லாம் என்னைக்கு தேவன் கீழே போட சொல்லுற நம்ம கீழே போடுறோமோ அப்பொழுது நம்மை தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்வார். அப்பொழுது நீங்களும் நானும் தேவன் உடையவராக மாறிப்போம். இப்போ நான் என்னுடையவனாக இருக்கிறேன், நீங்கள் உங்களுடையவராக இருக்கிறோம். இது ஒரு நாளில் நடக்கிற விஷயமானால் நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு நாளில் நடக்கப்போ அதுக்கு அடுத்த நாள் திரும்ப சுயம் வந்துடும். நம்ம எல்லாருக்கும் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எனக்கு மிகப்பெரிய எதிரி எது அப்படி பார்த்தோன்னா, என்னுடைய மிகப்பெரிய எனிமி, என்னுடைய சத்ரு எது, யார் அப்படி பார்த்தோன்னா நான் தான் எனக்கு சத்ருவாக இருக்கிறேன். ஆகையினால அந்த கோல் இருந்தது, அதை கீழே போட சொன்னார், கீழே போட்டார். அது சர்பமாக மாறிட்டு அந்த நாள் முதற்கொண்டு அது கர்த்தருடைய கோலாய் மாறி போயிட்டு. இப்போது அந்த கோலை எடுத்துக்கிட்டு அவர் மலைக்கு மேலே போகிறாரு. யோசுவா ஒரு சில மக்களை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறார். நான் நினைக்கிறேன் அவங்க கையில் ஆயுதம்லாம் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. அவங்க ஆயுதங்களோடு கூட புறப்பட்டு அது ஆயுதங்களை வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சூழல் கிடையாது. அந்த ஜனங்க எப்படி போனாங்க எனக்கு தெரியலை. அவங்க காலகாலமாக சேர் மிதிச்சிக்கிட்டு இருந்த ஜனங்க, காலகாலமாக அடிமையாக இருந்த ஜனங்க, காலகாலமாக பயந்து நடுங்கிட்டு இருந்த மக்கள் இப்போ முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தில் பங்கு பெற போகிறாங்க. அவங்க எப்படி போனாங்க எனக்கு தெரியல ஐயா. கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்துச்சுன்னு தெரியல. என்னை பொறுத்த அளவுக்கு அவங்க கையில் பெருசாக எந்த விதமான ஆயுதம் இருப்பதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. புறப்பட்டு போனாங்க. தேவன் கூட இருந்தார். சர்வ வளமை படைத்த தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். தேவன் கூட இருக்குது மாத்திரமல்ல, மோசே மலைக்கு மேலாக போய் தன்னோட ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அந்த கோலை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தார். ஓ, இவர் பிடிக்க 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 யோசுவா யுத்தத்தில் ஜெயத்தை பெற்று கொண்டு வர ஆரம்பித்தார். மோசே ஒரு மனுஷனாக இருந்தார், கை சோர்ந்து போயிட்டு கை கொஞ்சம் தளர்ந்து வருகிற நேரத்தில் அமளிக்கீர் மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, ஊரும் வேறு யாருங்க அவர் பேர், ஆரோனும், மோசையுடைய சகோதரன் ஆரோனும் ஊரும். ஊர் யார் அப்படி பார்த்தோன்னா மீரியாமுடைய கணவர். இவங்க ரெண்டு பேர் போய் பக்கத்தில் இருந்துட்டு மோசைக்கு ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அதை உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மோசையுடைய கரத்தை அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ, அதை சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த கரங்கள் உயர்த்தப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஜெயிச்சு முடித்தாங்க. இதுதான் வாழ்க்கையில் முதல் முதல் யுத்தத்தை பார்த்தவங்க, முதல் முதல் யுத்தத்தை செய்கிறாங்க. யுத்தத்துக்குரிய எந்த விதமான போர் யுக்தி இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், போர் யுக்தி வேணும். ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாடி எதிரியுடைய பலன் எப்படி இருக்கிறது, எதிரியுடைய பலவீனம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இந்த ஜனத்துக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வாழ்க்கையில் முதல் முதல் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறாங்க. அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. மோசே யுத்தம் முடிந்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு பெயர் வைக்கிறார், யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடியாக இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜனத்துக்கு அவர் ஜெயத்தை கொடுத்துருப்பார். ஏனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தினால் இந்த 4 மாதம் 5-6 மாதம் கிட்ட ஆக போகிறது. ஊரடங்கு உத்தரவு, எத்தனையோ பாதுகாப்பில் இருக்கிற மக்கள் எத்தனையோ பேருக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கொரோனா மற்ற பிரச்சனைக்குள்ளாக அகப்பட்டு நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனாகிய நமது தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். காரணம் என்னையா, தேவன் அனுப்பின அந்த தீர்க்கதரிசிய வார்த்தை கீழ் இருக்கும்போது நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மிக பரிதாபமாக மிக சோகமாக தன்னுடைய 2 கரங்களையும் அவர் உயர்த்தி அடிக்கப்பட்டவராக தலை சாய்ந்தவராக ஜீவனம் விட்டார். அந்த காட்சி எல்லாருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அது ஒரு தோல்விக்குரிய ஒன்றாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பான், இஸ்ரவேலை ரட்சிப்பான்னு சொன்னால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளும். அந்த வார்த்தை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சீஷர் கூட இதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. எம்மா சீஷர் சொல்கிறாங்க உயிர்த்தெழுந்த இயேசு இடத்துல, இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், எங்கள் நம்பிக்கையெல்லாம் போச்சு ஐயா. இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நினச்சிட்டு இருந்தோம், எங்கள் நம்பிக்கையெல்லாம் போச்சு. இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் ஒரு தோல்வியைப் போல, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தோல்வியைப் போல கரத்தை உயர்த்தி தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டார். இல்லை ஐயா, அன்றைக்கு மோசே கரத்தை உயர்த்த 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 இஸ்ரவேலத்துக்கு ஜெயத்தை பெற்றது போலவே இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். கரத்தை உயர்த்தி கொண்டிருக்கதான நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தை கீழே இருப்போம். பேதுரு சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடிக்க அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கிடுங்கள். தேவன் நம்மை உயர்த்த வரைக்கும் தூக்கப்பட்ட ஒரு கை அது தோல்விக்குரிய கலை கை கிடையாது. ஐயா, அது உயர்த்தப்பட உயர்த்தப்பட கிறிஸ்துவனாகிய உனக்கும் எனக்கும் நிச்சயமாக ஜெயம். கிறிஸ்துவனாகிய நமக்கு அந்த சிலுவை தான் வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது, பிசாசனுடைய வல்லமையில விடுவிக்கக்கூடியது, சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று சிலுவை நோக்கி பார்க்கணும். சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி இருக்கிறார். அந்த கரம் உயர்த்தப்படுறது காரணம் என்ன, கிறிஸ்துவனாகிய உங்களுக்கும் எனக்கும் அது ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு காட்சியாக இருந்தது. மோசே மலை மேலே உட்கார்ந்து கரத்தை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தார், இயேசு கிறிஸ்து கரத்தை தூக்குனார். ஏறக்குறைய மோசையுடைய காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கோலை அப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு. இயேசு கிறிஸ்து கரங்கள் ஒருவேளை சோர்ந்து போக முடியும், இயேசு கிறிஸ்து கரத்தை தாங்கி பிடிக்கிறது யாரும் கிடையாது. ஐயா என்ன யோசிச்சா, அதில் ஒரு கையில் போட்டு கட்டி 2 ஆணி அடித்து வச்சுட்டாங்க, அவனுக்கு தெரியாது அவர் கொல்லணும்னு நினச்சாங்க. அவர் கரை உயர்த்தப்பட 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 சத்துரு தோற்று போவார். கிறிஸ்துவனாகிய உங்களுக்கும் எனக்கும் அது ஜெயத்தை 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 தரக்கூடியதாக, எனக்கு நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்ற மக்களாக இருக்கணும். ஆகையினால் இந்த 9வது மாதம் நமக்கு எப்படியாக இருக்க போகிறது, வெற்றியின் மாதமாக இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, சிலுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமா, சிலுவை நோக்கி பார்ப்போம். கரத்தை உயர்த்தின அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு, அது வெற்றியின் வாகை சூடக்கூடிய ஒரு கரமாக இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமாக நம்மை கிருபையாய் நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை என்ன, பலிபீடத்தை கட்டினாரு, இந்த பலிபீடத்துக்கு பேர் வைக்கிறாரு, யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுசும் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து நம் கடந்து சொல்வோமே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே.